இது உங்கள் யாதவ முரசு. யாதவர்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கைபேசி ஊடகம். சங்க யாண்டசிங்கம் மாவீரன் குருசாமி யாதவ் அவர்களின் 53வது ஜெயந்தி விழா சிறப்புதல். இதுக்கு முதல்ல வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஐயா வாரும் ஜவையரே வயதுல பெரியரே, வாரும் ஜவையரே வயதுல பெரியரே, வரும்பொழுது வாங்கி வந்த மாலை கோணார் சந்தான, வரும்பொழுது வாங்கி வந்த மாலை கோணார் சந்தான, இந்த சந்தானத்தை பூசுங்க நீங்க சந்தோஷமா கேளுங்க, சந்தானத்தை பூசுங்க நீங்க சந்தோஷமா கேளுங்க, யாதவ முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சங்க யாண்டசிங்கம் குருசாமி யாதவ் அவர்களின் 53வது ஜெயந்தி விழா சங்கரங்கோவில் நகரத்தில் வெகு சிறப்பாகவும் நடந்து கொண்டு வருகிறது. பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகிறார்கள். அதன் காரணமாக இன்று சங்கரங்கோவில் அரசாங்க மருத்துவமனையில் தானத்தில் சிறந்த தானம் என்று சொல்லப்படுகிற இரத்த தான முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இரத்த தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் நிகழ்வுகள் தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டத்தின் ஒரு மாவீரனை அன்ன போஸ்டாக சேர்மனாக இருந்த ஒரு சமுதாயத்தின் வீரனை இழந்து இன்று குரு ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு உள்ளது. அரசும் ஆளும் அரசும் ஆண்ட அரசும் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையை வைத்து அரசு அதிகாரிகளை வைத்து யாதவ சமுதாயத்துடைய குரு ஜெயந்தி விழாவை கட்டுக்குள் அடக்குமுறையும் பேனர் வைப்பவர்களையும் போஸ்ட் வைப்பவர்களையும் சுற்றியிருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாடு, மதுரை, திண்டுக்கல் இருக்கக்கூடிய விருதுநகர்,
சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை தன் அதிகாரத்தை பயன்படுத்தி போஸ்டர்களை சீஸ் செய்து பல இன்னல்களை அளித்துள்ளார்கள். முறைப்படி அனுமதி பெற்றும் அரசுடைய காவல்துறையின் ஒத்துழைப்பு நணுகியும் சில காவல்துறையினர்கள் சில பகுதியில் இருக்கிற காவல்துறையினர்கள் அவர்களுடைய அதிகார போக்குவையும் அரசாங்கத்துடைய ஆளுங்கட்சியிட சில பேர் தூண்டுதலையாலையும் சமுதாயம் என்ற போர்வையில் அடக்கி ஆள நினைக்கிறார்கள். இது மன வருத்தத்தையும் அரசுக்கு யாதவ சமுதாயத்தில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1 கோடி யாதவர்கள் ஓட்டு வங்கியாக இருக்கக்கூடிய மாபெரும் சமுதாயத்தை இவர்கள் ஒதுக்கி நின்று மாவீரன் முதல் சுதந்திர போட்ட வீரன் மாவீரன் அழகுமுத்து பொன்னோட சிலை பராமரிப்பற்ற முறையிலும் யாதவ கலையில் உள்ள வீரன் அழகுமுத்து பொன் சிலை இன்றோ நாளையோ விழுவது போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. எந்த அரசும் மாவட்ட நிர்வாகமும் யாதவ சமுதாயத்தை நிர்ணயித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாநகரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் அந்த சிலையை ஒருவரும் கண்டுகொள்ளாமல் இருப்பது மன வேதனையும் மனக்குழையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய யாதவ மக்களுக்கு பல பாதுகாப்பு இல்லாத சுச்சுவேஷனும் அரசாலும் மாற்று சமுதாயத்தாலும் அச்சுறுத்தலாலும் சில மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் சிலர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டபோதுதான் அவர்கள் நம் இனத்திற்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய சில காவல்துறை அதிகாரிகள் அன்னச்சி போக்காகவும் செயல்படுவதால் இந்த சமுதாயத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கவனத்துக்கும் மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கும் கொண்டு சென்று நிவர்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் இந்த சமுதாயம் மாவட்ட ஆட்சியரையும் கண்காணிப்பு தொந்தரவு கொடுக்க முடியாத இருக்கிறதால் சில நம் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தக்க அன்புடன் நடந்து கொண்டால் எங்களுக்கு நேசமாக இருக்கும், நாங்களும் உங்களுடன் பண்பாக நடந்து கொள்வோம் என்பதை உறுதியளிக்கிறேன். ஜெய் யாதவ், ஜெய் சமாஜ்வாதி. கொடி பறக்குதா?
உடலாலும் உயிராலும் இன்றைக்கு எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும், உணர்வாலும் காட்டிய வீரத்தாலும் என்றைக்கும் எங்களோடு வாழக்கூடிய மாவீரனுக்கு புகழ் மாலை சூடுகிறேன். நீதி காத்த கண்ணன் வழிவந்த எங்கள் ஜாதி காத்த சிங்கமே, ஆதி பகவானே, அகிலமாளும் ஆண்டவனே, பாதி சிவனாய் பாதி சக்தியாய் சங்கரங்கோவில் கண்ட சிவசங்கரரே, அஞ்சுவதும் அடிபணிவதென்பதும் அகராதியிலும் அறிந்திடாத எங்கள் ஆளுமையே, ஆதிக்க திமிரடக்கி அனைவரையும் அரவணைத்து சாதித்த சண்டியரே, அந்தொரு நாள் கலவரத்தில் உயிர் விளைக்க ஊர் துறந்து காடுகளுக்குள் ஓடியொழிந்தோம். உந்தன் வீரத்தால் எம்மை வெளிக்குணர்ந்தாய். எதிரிகளை சுட்டரித்த நெருப்பு விழியுமது அதினின்றோர் பொறியெடுத்தேன், நெஞ்சில் பற்ற வைத்தேன். இளவயதில் யான் பார்த்த வீரமது 100 வயதானாலும் விட்டு விலகாது எங்கள் வீர திருமகனே. இனம் காத்த மாவீரன் நீயல்லால் வேறில்லை. சேலைக்குள் ஒளிந்து வந்த கோழையரின் நாடகத்தில் நம்பி வீழ்ந்தாய். கொன்றது அவர்களானாலும் வென்றது உன் வீரமே. களப்பிரனை புறங்கண்ட கடுங்கோன் பாண்டியனுக்கு பிறகு எங்கள் யாதவ இனம் கண்ட மற்றொரு வரலாற்று தொடக்கமே. உனக்கு நிகர் நீயே. உனை போல் இனியொருவன் இங்கு வரப்போவதில்லை. ஆதலால் இனம் காக்க மீண்டும் வந்துவிடு எம் மாவீரனே. வீரன் புதையுண்ட இடமதுவே வீணில் புற்றெழுந்து போய்விடுமோ? வாழும் வளரியும் வீசிய கூட்டம் இனியும் பதுங்கி பதுங்கியே வாழ்ந்திடுமோ? தலைவனின்றி தடுமாறும் எம் இனத்தின் அழுகுரல் இது. வரிகளில் ஆசி தமிழ்முகிலன் புதுக்கோட்டை, வார்த்தைகளில் ராமச்சந்திரன் சங்கரன் கோவில். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. துடைப்பதிங்கு
கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு. பெந்த புண்ணும் ஆறிடுமா, வேதனை தான் தீர்ந்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. இழைக்கப்படும் அநீதிகள், மறுக்கப்படும் உரிமைகள், தடுக்கப்படும் ஒற்றுமைகள் மீட்டெடுக்க களம் காண புறப்படுகிறது யாதவ் அரசு.